பல லட்சம் மக்கள் கண்டு முருகப்பெருமானின் அருளை பெற்றார்கள். மக்கள் ஆர்ப்பரிக்க, மக்கள் வெள்ளம் சூழ வெகு சிறப்பாக அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் மிக சிறப்பு என்னவென்றால், ஆறுபடை வீடுகளில் இருந்தும் மண் கொண்டு வரப்பட்டு இந்த முருகனின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு தனி சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. அப்படி பிரம்மாண்டமாக நடைபெற்ற கும்பாபிஷேகம் அன்று நடந்த சில ஆச்சரியம் தரக்கூடிய மற்றும் சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல இந்த பதிவையும் நமது சேனல் பார்வையாளர்கள் மற்றும் சந்தாதாரர்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முருகனின் அருளை நீங்களும் பெற்று வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இல்லாத செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு வேண்டுகிறோம். இந்த உலகத்தில் பல்வேறு இடங்களில் முருகப்பெருமானுக்காக கோவில்கள் மற்றும் சிலைகள் இருந்தாலும், தற்பொழுது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய உலகிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை சேலம் அருகே அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 வருஷமாக இந்த சிலை கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது. ஏராளமான குருக்கள் கலந்து கொண்டு தீர்த்தத்தை ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு மேலதாளம் வாசிக்க, மங்கள வாத்தியம் ஒலிக்க, 146 அடி முத்துமலை முருகனுக்கு கும்பாபிஷேகம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இங்கே இருக்கும் முருகன் வலதுகரம் ஆசிர்வாதம் செய்வது போலவும், இடதுகரத்தில் வேலை பிடித்தது போலவும், பஞ்சவர்ண ஆடையால் கம்பீரமாய் உலகிலேயே மிகப்பெரிய முருகன் சிலையாக அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 500,000 பக்தர்களுக்கு தரிசனம் தரும் வகையில் முருகப்பெருமான் எழுந்தருளியுள்ளார். 2015 திட்டமிடப்பட்டு 2016 முதல் இதன் திருப்பணி தொடங்கியது. மலேசியாவில் முருகன் சிலையை வடிவமைத்த திருவாரூர் தியாகராஜ தபதியின் குழுவினர்தான் இந்த முருகன் சிலை வடிவமைப்பதில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். 146 அடி உயரத்தில் வசீகரிக்கும் சிரித்த முகத்துடன் வலது கை அபய அஸ்த முத்திரையுடன் ஆசீர்வதிப்பது போன்றும், இடது கையில் வேலை பிடித்தும் மணிமுகடம் சூடிய நிலையில் ஆடை அணிகலன்களுடன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் முருகன். இந்த சிலையின் அருகிலேயே ஒரு லிப்ட் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமா பக்தர்கள் மேலே ஏறி வந்து முருகன் கையில் உள்ள வேலுக்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம். சேலம் முருகனின் திருமேனியில் தங்க கவசம் சாட்டப்பட்டுள்ளது. சுவாமி பஞ்சவர்ண நிறத்தில் எழுந்தருளி மக்களுக்கு தரிசனம் வழங்குகிறார். பிரம்மாண்டத்தை அள்ளித்தரும் முருகப்பெருமானின் சிலைக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்ற அன்று நடந்த நிகழ்வுகளை பற்றி இப்போ பார்ப்போம். அதிகாலையிலேயே பல மாவட்டங்களிலிருந்து, பல மாநிலங்களிலிருந்து மக்கள் படையெடுத்து முருகப்பெருமானை காண வந்தனர். அங்கு மக்கள் வெள்ளம் சூழ்ந்து திரும்பும் இடமெல்லாம் அரோகரா அரோகரா என்ற சத்தம் ஒலிக்க, பார்ப்பவர்களுக்கு மெய் சிலிர்க்கும் வகையில பிரம்மாண்டமாக அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அண்ணா அண்ணா கொஞ்சம் ஆப்பாங்க அண்ணா போன அண்ணா
திரும்பும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் சூழ்ந்து இருந்தது. முருகப்பெருமான் அனைவருக்கும் அருளை அள்ளி வழங்கினார். அதிகாலையிலேயே மக்கள் கும்பாபிஷேகத்தில் பங்கு பெற அனைவரும் வந்த நிலையில் சேலத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னே சொல்லலாம். அதை இப்போ நீங்க வீடியோல பாருங்க. அந்த அளவுக்கு மக்கள் படையெடுத்து குடும்பம் குடும்பமாக வந்து முருகனின் கும்பாபிஷேக திருவிழாவில் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தை பெற்றனர். கும்பாபிஷேகத்தில் சிறப்பளிக்கும் விதமாக ஹெலிகாப்டர் மூலம் முருகனுக்கு மலர் தூவும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதையும் நீங்க இப்போ வீடியோல பார்க்கலாம். பிரம்மாண்டமாக நடந்த இந்த காட்சி பார்ப்போரை மெய் சிலிர்க்க வைத்தது. திரும்பும் இடமெல்லாம் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்று காதுகள் இனிக்க முருகனின் பெருமை காற்றில் மனமாய் வீசியது. முருகனை காண இரு கண்கள் போதாது என்ற அளவில் கொள்ளை அழகோடு முருகன் காட்சியளித்தார். மலேசியாவில் இருக்கும் முருகன் இதுவரை உலகிலேயே பெரிய முருகன் சிலையாக இருந்தது. அந்த முருகன் சிலை பார்த்தீர்கள் என்றால் முழுமையாக தங்க நிறத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது சேலம் வாழப்பாடி அருகே புத்திர கவுண்டாம்பாளையத்தில் அமைக்கப்பட்டுள்ள உலகிலேயே மிக பெரிய முருகன் சிலை முத்துமலை முருகன் ஆடை ஆபரணங்களுடன் பஞ்சவர்ண ஆடையில காட்சியளிப்பதால பார்ப்பதற்கே மெய் சிலிர்க்கும் வகையில முருகனே நேரில் வந்து காட்சியளிப்பது போல உருவாக்கியது. நிச்சயமாக வரும் காலத்தில் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ள இடம் மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக உருவெடுக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடையே அதிகரித்துள்ளது.